வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒவ்வொரு நாளுமே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வலிகள், அதுவும் குறிப்பாக அந்த முடக்குவாதத்தை பற்றி நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மூட்டு வலியை தாண்டி மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்டிஃப்னஸ், அதுவும் ஒவ்வொரு மூட்டுகள்லையும் சின்ன சின்ன மூட்டுகளில் கூட வலி இருக்குன்ற போது அவங்க டே ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளோடு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த முடக்குவாதத்தை எப்படி நம்ம முற்றிலும் குணப்படுத்துறது? ஓகே, இந்த முடக்குவாதமை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரே வழி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, சித்த மருத்துவத்தில் விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம விரேச்சனம் அப்படின்னா நம்ம பேதியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வாத நோய்களை நம்ம இந்த பேதி மருந்துகள் எடுக்கிறது மூலயமா அந்த வாதத்தை நம்ம குறைக்க முடியும். இப்போது வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் பேஸ் பண்ணி தான் சித்த மருத்துவத்தில் நோய்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களும் இந்த வாதம் அதிகமாகும் பொழுதும் பித்தம் அதிகமாகும் பொழுதும் கபம் அதிகமாகும் பொழுதும் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா அமைது. அப்போ இந்த முடக்கு வாதமும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாதம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது முழுமையாக குணப்படுத்துறதுக்கு இந்த பேதிக்கு நம்ம மருந்துகள் எடுக்கும் பொழுது வாதம் வந்து சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து முழுமையாக குணமாக முடியாது, வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அந்த மனநிலைமை இருக்குது. பட் ஆனால் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், குறிப்பாக வந்து இந்த முடக்குவாதம், ஹார்மோன் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போ வந்து பேசிக்காக நம்ம வந்து உடலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாயின்ட் ஸ்பேஸ், மூட்டுகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்கு தான் நம்ம ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மூட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த வாத நோய்கள். உடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலும்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் நமக்கு வலிகள், வீக்கம், இயல்பாக வந்து மடக்கி நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுற நோய்கள் தான் இந்த முடக்குவாதம். ஒரு நபரை, ஒரு ஆளை வந்து முழுமையாக முடக்கி போட்டு இயல்பான ஒரு வேலை திறன் செய்ய முடியாமல் முடக்கி போடுறதுனால தான் இதுக்கு முடக்குவாதம். உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாயிண்ட்லையும் அஃபெக்ட் பண்ணுறதுனால டோட்டலாக அவங்களால இயல்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த முடக்குவாதம்க்கு மூல காரணம் என்ன? இது வந்து ஒரு தொற்று நோயா இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட குறிப்பாக வெள்ளை அணுக்களோட மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இயல்பாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நம்ம உடலை ஏதாவது ஒரு விஷயங்கள் தாக்கும் பொழுது பல மடங்காக உற்பத்தியாகி நம்மளோட உடலை தற்காத்து கொள்ளும், அந்த கிருமிகளவே அழிச்சிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரணமும் இல்லாமலே அந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஒரு தவறான ஒரு கணிப்பினால், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட நம்ம உடலை வந்து ஏதோ பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாகும் பொழுது நம்ம ஜாயின்ஸில் போய் அஃபெக்ட் ஆகுறதுனால தான் இந்த முடக்குவாதம் வருது. அதே தோல் அஃபெக்ட் ஆச்சுன்னா தோல் நோயாக மாற ஆரம்பிக்கும். இந்த முடக்குவாதம் கூட நம்ம சாதாரணமான ஒரு வலி மாத்திரைகள் போட்டோ இல்லைனா அந்த அன்றாடம் வேலை செய்கிறதுக்கு இயல்பான ஒரு சத்து மாத்திரைகளோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இது ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்கிறதுனால எலும்புகள் மட்டும் தாக்கிறது கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களே நம்ம உடலுக்கு எதிர்மறையாக வேலை செய்யும். அது மேஜராக பார்த்துக்கிட்டோன்னா ஜாயிண்டில் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை தாண்டி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளும் ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓன் ஆர்கன்ஸே வந்து அது வந்து அழிச்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் எப்பவுமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக, இப்போ சோரியாசிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் ஆட்டோ இம்யூன் தான். அது ஸ்கின்னு மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ஃபாரின் பாடின்னு நினச்சிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த முடக்குவாதமாக வந்து நம்மளோட முழுமையாக குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பேசிக்காக நம்ம எப்படி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போது ஒரு பிளட் டெஸ்ட்டோடு வரலாம். ஸோ எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை தேவைப்பட்ட ஒரு வடம் கூட எடுத்துக்கலாம்.
ஏன்னா ஒரு நோய் நம்ம எடுத்துக்கும் போது முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்னா நமக்கு பொறுமை காக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அன்றாட மோஷன் வழியாக இந்த வாத நோயில் நோய்களை படிப்படியாக வெளியேறும் பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே திரும்ப மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நாரிய ஃபேக்டர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இந்த முடக்குவாதம்க்கும் நம்ம வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. என்ன ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இந்த வெள்ளை அணுக்கள் தவறாக கணிக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இது வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக நம்ம மைண்ட் லெவலில் ரொம்ப டென்ஷன் இல்லை கோபம் இல்லை டிப்ரெஷன் இல்லை மைண்ட் லெவலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம உடலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் பொழுது வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகமாக ஆகிட்டே வரும். அதனால தான் இந்த பர்டிகுலர் நோய்க்கு மட்டும் நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து உணவு பழக்க வழக்கங்கள், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து அக்ரவேட் ஆகும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அக்ரவேட் ஆகும், நம்மளோட மைண்ட் லெவல்னால அக்ரவேட் ஆகும், அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்னால அக்ரவேட் ஆகும். ஸோ என்ன சேஞ்சஸ் நமக்குள்ளே நம்ம பாடியில் ஒரு சின்ன மைல்டு சேஞ்சஸ் நடந்தால் கூட இந்த ஆட்டோஇம்யூன் வந்து டிசீஸ் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ அப்போ அக்ரவேட் ஆகும்பொழுது ஒரு ஜாயிண்ட்லையுமே வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வலி மாத்திரைகள், இது முடக்குவாதமா அப்படின்னு நமக்கு தெரியாமல் உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குது அப்படின்னு ஒரு வலி மாத்திரையோ இல்லை வந்து ஒரு 1 வீக் வந்து கால்சியம் மாத்திரையோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உடம்புக்குள்ளேயே இந்த முடக்குவாதம் வந்து ஊறி ஊறி என்னாகும்னா ஒரு ஜாயிண்ட்டில் ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டுரும். இந்த பர்டிகுலர் டிசீஸில் மட்டும் என்னாகும்னா நார்மலான இயற்கையான ஷேப்பை விட போன்கள் எல்லாமே ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் ஸ்டேஜில் தான் வந்து அதுக்கடுத்து அதுக்குரிய பிளட் டெஸ்ட்டோ இல்லை மருத்துவரை போய் பார்க்குறதோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த முடக்குவாதம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி மற்ற ஆர்கன்ஸையும் வந்து டெஃபினட்டாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற உறுப்புகளையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்குரிய உணவு பழக்க வழக்கங்கள், குறிப்பாக வந்து நம்ம பேசிக்காக இயற்கையான உணவுகளாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இப்போது கிழங்கு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையான ஒரு விஷயங்கள் தான், பட் அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது வாதம் வந்து மேலோங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுவைகளையும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அதிகமாகும். இப்போது வந்து நம்ம புளிப்பு சுவை எடுத்துக்கும் பொழுது வாத நோய்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பேசிக்காக வந்து கிழங்கு வகைகள் மட்டும் கிடையாது, நம்மளோட உடலில் வந்து இந்த வாதம் அதாவது கேஸ் வந்து அதிகமாக கூடிய எந்த உணவு பழக்க வழக்கங்களும் லிமிட்டேஷனோடு எடுத்துக்க சொல்கிறோம். குறிப்பாக பருப்பு வகைகள், அனைத்து வகையான பருப்பு வகைகளும் இந்த வாதம் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் அதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறோம், புளிப்பு சுவையும் கம்மி பண்ண சொல்வோம். அதே மாதிரி பேசிக்காக வந்து குளிர்ச்சி, நம்ம உடலில் வந்து குளிர்ச்சி தன்மை அதிகமானதும் ஆகும்பொழுதும் நமக்கு வலிகள் ஏற்படும். நமக்கு காமனாக சளி பிடிச்சா கூட ஒரு பாடி பெயின் வரும். ஸோ இது எல்லாமே அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம சைட் பை சைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இந்த பேதிக்கு மருந்துகள் கொடுக்கும்பொழுது, குறிப்பாக ஜென்ரலாகவே 6 மாதத்திற்கு 1 முறை வந்து பேதி எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த முடக்குவாதம்க்கு நாங்கள் 2 மாதத்திற்கு 1 முறை இல்லை வாத நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் 1 மாதத்திற்கு 1 முறை கூட பேதிக்கு மருந்துகள் எடுக்க சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே வந்து பேதிக்கு மருந்துகள். ஸோ மோஷன் மூலமாக அந்த வாதத்தை குறைக்கும் பொழுது 3 மாதம் 6 மாதம் கழித்து இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாத நோய்கள் டெஃபினட்டாக குறைக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம் ஆட்டோஇம்யூன் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோஇம்யூன் நோய்களை வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் குணப்படுத்தியிருக்கோம். நிறைய பேர் வந்து பேக் டு நார்மலுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த நோய்கள் வந்து முற்றிலும் குணமாயிடுச்சு, எப்பயும் போல் ரொட்டீனாக இருக்கலாமானா கண்டிப்பாக இருக்கலாம். ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா அளவுக்கு மீறி நம்மளோட செயல்பாடாக இருந்தாலும் சரி உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறி போகும்பொழுது நமக்கு அது நோய்களாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த முடக்குவாதத்தை மூலிகை மருந்துகள் கொண்டு நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாத நோய்கள் வாழ்நாள் முழுதும் மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் விஜயகுமாரி. மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னம்மா? 34 மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க.
வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் எனக்கு முடி கொட்டுது. ஓகேம்மா. அப்படியே முகத்துல அப்படியே மறு ஆட்டம் அப்படியே ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேடம். அங்கங்க பிளாக் கலர்ல மறு மாதிரி இருக்கா? முடி கொட்டுற பிரச்சனை எவ்வளவு நல்லா இருக்கு? சத்தியா இருக்கு மேடம். ரெண்டு காலம் வரல, அது கட்ட வரந்து மட்டும் ரெண்டு சைடு அப்படியே சத்தியா ஆகுது மேடம். கொப்பல மாதிரி இருக்கு. கொப்பல மாதிரி இல்ல மேடம், சொத்த சொத்த நகம் சொத்த. ஓகே ஓகே. நான் தண்ணில நல்லா வேலை பண்ணுவேன். சரிம்மா, ஓகே. சோ இப்ப இந்த சொத்தை நக சொத்தை பிரச்சனைக்கு நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. பட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும். பெங்களூர்லயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு, அங்க டைரக்டா நீங்க போய் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கலாம். சோ மருதோன்றி அப்படிங்கிற ஒரு மூலிகை கிடைக்கும், அது கூட வந்து வசம்பு. இது ரெண்டும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு அந்த நகத்துக்கு மேலே வந்து நம்ம மருதாணி வைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது ஃபாலோ பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுனாலே உங்களுக்கு டெஃபினட்டாக இதில் க்யூர் ஆகிடும். ஒரு சிலர் நகை சொத்தை ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஃபார்மாக இருந்தது அப்படின்னா, நம்ம அது நகம் வந்து கம்ப்ளீட்டாக விழுந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் புதுசாக தான் நமக்கு நார்மல் நகம் வர வைக்க முடியும். இப்போ ஆல்ரெடி இருக்குது, இப்போ ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருக்கிற நகத்தை கம்ப்ளீட்டாக அது விழுந்ததுக்கு அப்புறமா தான் நார்மல் நகம் வரவழைக்க முடியும். ஸோ நம்மளோட பெங்களூரில் பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹேர் ஃபால்க்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்க்கணும். பொடுகு இருக்கா, இல்லை பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கா, இல்லை வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியா, இதுக்கெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்துட்டு டாக்டர்ஸ் மருந்து கொடுப்பாங்க. நம்ம பிரான்ச்சில் நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்யாவை. எங்கிருந்து கால் பண்றீங்க சத்யா? ஓசூர்ல. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறாங்க. உங்க வயசுமா? 27. ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 வருஷமா வெள்ளைப்படுதல் அதிகமாவே இருக்கு, என்ன பண்ணாலும் கியூர் ஆகவே மாட்டேங்குது. சரிங்கம்மா, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இப்ப 8 மாசம் குழந்தை வேற இருக்கு. ஓகே, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனை பெண்கள் வந்து அலட்சியமா விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஏன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கியூர் ஆகலை அப்படின்னா, இப்ப சிம்டம்ஸ் அதோட அறிகுறிகள் மட்டும் குறைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்திருப்பீங்க, அதே மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து விட்டுருப்பீங்க. இப்போ இந்த வெள்ளைப்படுதலுக்கு நம்ம ரெண்டு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்மளோட உடல் உஷ்ணம் அதிகமாக ஆகும் பொழுது நமக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும். இப்போ ஹீட்டை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஒருவேளை ஹீட்னால இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, வாரத்தில் 2 முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஒரு முக்கிய காரணம். பொதுவாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா தான் இருக்கும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், தேவைப்பட்டால் 1 மாதம் கூட ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டே டு டே லைஃப்பில் தன்னுடைய ஃபேமிலி வந்து அந்த ஃபங்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகள், யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக ஆகும் பொழுது நமக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படும். இந்த ஜாயிண்ட் பெயின், குறிப்பாக பேக் பெயின் இருக்கும், உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும், முடி கொட்டும், ஸ்கின் டோன் வந்து மாற ஆரம்பிக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நாளாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு 3 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆயில் கொடுப்போம், அதே மாதிரி ஹேர் வாஷ்க்கு ஒரு பவுடர் கொடுப்போம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ஸும் டெஃபினட்டாக எடுக்கும்பொழுது இது முற்றிலும் குணப்படுத்த முடியும். இப்போ வெளிப்பிரயோகமாக வந்து திரிபலா பவுடர் வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் சேர்த்து தான் திரிபலா சூரணம். இது நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி நைட்டு தூங்கும் பொழுது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கும் பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இது கூட வந்து சைட் பை சைட் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஹோம் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன்மா. ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க தம்பிக்கு, எங்க தம்பிக்கு 30 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? வந்து அல்சர் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்க எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேங்க. சரிங்கம்மா. வந்து உடம்பு ஒரு 2-3 வருஷமாவே அந்த அல்சர் பிரச்சனையினால குறையிலன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷமாட்ட ட்ரிங்க்ஸ் போட்டிருந்த அப்படிங்களா? சரி. ப்ரீதிங் ப்ராப்ளம் வேற கொஞ்சம் இருந்ததுங்க. சின்ன பையன்ல இருந்து அவனுக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா. அப்புறம் திடீர்னு மறுபடியும் உடம்பு ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க. சாப்பாடெல்லாம் எப்பவும் போல சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறாங்க. சரிங்கம்மா. சிக்கன் வேணா நிறைய அதிகமா சேர்த்து சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க வந்து சிக்கன் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இல்ல எனக்கு அதை குடிச்சு நான் அதைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சரிம்மா. ஓகே. சோ இப்ப அந்த அல்சர் பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வகையான மாத்திரைகள், ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லான மாத்திரைகள் எடுத்தால் கூட உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா லைஃப் லாங் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அவருக்கு இப்போ ரொம்ப நாளாக மது பழக்கம் இருந்ததுனால வயிற்றில் வந்து புண்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுனால குறிப்பாக அந்த காரத்தன்மை வந்து திரும்பவும் போய் அந்த புண்களில் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் அல்சர் இருக்கிறவங்க ஒரு 3-6 காலம் பிளாங்க் டயட், அதாவது ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளோட காரம் இல்லாமல், எண்ணெய் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் மருந்துகளோடு சேர்ந்து உணவு ஃபாலோ பண்ணும் பொழுது தான் கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வியாதிகள் குணமாகணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரை நீங்கள் வந்து இயல்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வாரத்தில் 3 டெய்லி கூட நீங்கள் சாப்பிடலாம். கொடுக்கும்பொழுது அந்த புண்கள் வந்து நல்லா ஆற்ற ஆரம்பிக்கும். சமையலில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்தம் மேலோங்கும் பொழுது இந்த அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக கியூர் ஆகாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது உடலோட உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட வெந்தயமும் சீரகமும் சமாளம் எடுத்து பொடி பண்ணிட்டு டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறமா சுடுதண்ணியில் கொடுத்துக்கிட்டே வாங்க. இதில் கியூர் ஆகும். திருப்பூரில் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே டைரெக்டாக அழைச்சிட்டு போகலாம். மோஸ்ட்டாக வந்து லிவரோட ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு செயல்பாடு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் கழிவுகள் வெளியேற்றுறதுக்கும் இந்த புண்கள் வந்து ஆறத்துக்கும் ஒரே ஒரு டானிக் கொடுக்குறோம். அது எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். டாக்டர் சைட்லேருந்து அவங்க அட்வைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறை அழைச்சிட்டு போங்க. நம்மளோட பிரான்ச்சில் டாக்டர் நாடி பார்த்து அவருக்குரிய அட்வைஸ் கொடுக்கும்பொழுது அவர் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுவார். மருந்துகள் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. அவங்க குட் மார்னிங் மேம், என் நேம் ரம்யா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சிதம்பரம் மேம். ஓகே, இப்போ இது யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசுமா? 29 மேம். ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்து 13 இருக்கு மேம். சரிங்கம்மா. அதனால என்னால சாப்பிட முடியல. நைட் ஆனா பெயின் ரொம்ப இருக்குது மேம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டேன்னா ஒரு 3 நைட்டு மிட் நைட்லாம் இந்த பெயின் வருது மேம். அதோட இல்லாம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வேற ரொம்ப இருக்கு மேம். சரிம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேம்மா, நீங்க வீட்ல சாப்பிடுவீங்களா, ஹோட்டல் ஃபுட் எடுத்துப்பீங்களா? இல்ல மேம், வீட்ல தான் சாப்பிடுறேன். இன்னொன்னு, நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டேன்னா நைட்ல அந்த பேக் பெயின் எடுத்துக்குது. நான்வெஜ், இந்த கிழங்கு ஐட்டம் அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன்னா பெயின் எடுத்துக்குது மேம், பேக் பெயின். ஓகே. சோ பேக் பெயின் எதனால அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கிறதுனால நம்ம உடல்ல வந்து கேஸ் வாதம் வந்து அதிகமாகும். அதனால உங்களுக்கு பெயின் அதிகமாக தெரியலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோஷன் வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கடுக்காய் தோல் கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பவுடர் ஃபார்மை விட நம்ம கஷாயம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மெடிசனோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கிடைக்கும் பொழுது ஈஸியான ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5-10 கடுக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நைட்டு சாப்பிட்டுட்டு 2 கழித்து இந்த கடுக்காய் கஷாயம் குடிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கடுக்காய் அப்படிங்கிறது மோஷன் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் ஆத்திர தன்மை உண்டு.
ஸோ இதே கஷாயத்தை காலையில் தேன் கலந்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் கலந்து எடுக்கும் பொழுது இந்த புண்களும் ஆற ஆரம்பிக்கும். ஸோ ஒரே மருந்து இரண்டு வியாதிகளை குணப்படுத்தும். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் பித்தம் அதிகமாகிறதுனால தான் இந்த இந்த நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பித்தத்தை வந்து தணிக்கிற மாதிரியான எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறையை ஃபாலோ பண்ணுங்க. புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். குறிப்பாக பழங்கள்லேருந்து எலுமிச்சம்பழம் அதே மாதிரி நெல்லிக்காய் இதிலிருந்து வரக்கூடிய புளிப்பு சுவையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய குறிப்பாக ஆவியில் வேக வச்சக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பச்சை மிளகாய் மசாலா ஐட்டம்ஸ் குறிப்பாக அசைவ உணவுகள் இந்த புண்கள் ஆறுற வரைக்கும் சைவ உணவுகள் ஃபாலோ பண்ணுங்கள். அசைவ உணவுகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செரிமானம் வந்து நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி அல்சரில் வந்து என்னாகும்னா உள்ள ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட மருத்துவமனையிலையும் ஒரே டானிக் இந்த அல்சரை வந்து பர்மனண்ட்டாக வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். மருந்துகள் எடுத்து ஒரே மாதத்துலேயே குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட நான் சொன்ன மாதிரி மருந்துகள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ பவுடர் ஃபார்மை விட நம்ம கஷாயம் ஃபார்மில் எடுக்கும் பொழுது இன்னும் வீரியம் வந்து அதிகமாக கிடைக்கும், நோய்களும் முழுமையாக குணம் பெறும். ஸோ நம்மளோட ஆஜர் மருத்துவமனைக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என்னோட குழந்தைக்கு தான் மேம் நான் கேட்கணும். ஓகேம்மா, எந்த ஊரில் இருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து கால் பண்ணுறோம் மேம். குழந்தையோட வயசு என்னம்மா? குழந்தை வயசு வந்து 5 இயர்ஸ் ஆகுது மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் வந்து 6 இயர்ஸ் ஆக போகுது. சரி, ஓகே. குழந்தை வந்து முதல்லருந்தே கொஞ்சம் நடக்காம இருந்தேன் மேம். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரை நடக்கவே இல்லை குழந்தை. அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சான். பேசவும் கொஞ்சம் சரியா வராது. கொஞ்சம் பேசலாம் பட் ஆனா இதெல்லாம் கூட கொஞ்சம் இப்ப பரவாயில்ல மேம். 5 இயர்ஸ் கழிச்சு ஆனா இப்ப மோஷனும் யூரினா உனக்கு போறதும் தெரியல. சொல்லவும் மாட்டேங்கிறான். ஓகே மேம், மஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல மேம், எல்லாமே டாக்டர் கிட்ட கூட்டி போனா எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரிங்க, எனக்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு யூரின் மோஷன் வரது சுத்தமா தெரியவே இல்லை. எந்த இடத்துல நிக்கிறானோ அப்படியே தெரியுதான். ஓகே மேம், இப்போ அதுக்காக தான் கேட்டுதான் போன் பண்ணேன். சரி, குழந்தை வந்து நார்மலா சிசேரியனுங்களா? சிசேரியன் தான் மேம். ஓகே, வெயிட் நார்மலா இருந்தாங்களா? வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான் மேம், 2.4 தான் இருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த பிரச்சனை வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கா இல்லை இப்போ ரீசெண்டாக தான் இருக்குங்களா? பிறந்ததுலேருந்து ஒன்றும் தெரியல மேம், ஜஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் ஆன பிறகு அவனால நார்மல் குழந்தை மாதிரி நடக்கலை, ஒன்றும் பண்ணல, இல்லை எல்லாமே லேட்டாக தான் ஆச்சு அவனுக்கு. சரிம்மா, ஓகே. 2 இயர்ஸ் கழிச்சு தான் ஏஞ்சி உட்காரவே ஆரம்பிச்சான். சரிங்கம்மா. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருவள்ளூர்லேயே நம்மளோட மருத்துவமனை இருக்குமா? ஸோ அங்கே டைரெக்டாக அழைச்சிட்டு போய் காமிக்கலாம். என்னன்றதை டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குரிய தீர்வு சொல்லுவாங்க. நம்ம மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் இந்த பிரச்சனைக்காக மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பேசிக்காக ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு பேஷண்ட்டையும் நேரில் பார்க்கும்பொழுது நமக்கு டாக்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ திருவள்ளூரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது, அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க, நீங்கள் அங்கே டைரெக்டாக போய் பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, என் பேர் கீதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கீதா? வேலூர் மாவட்டத்துலேருந்து பண்ணுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் குழந்தைக்கோசம் கேட்கணும். அவங்க வயசுமா? வயசு 6 வயசு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம்? டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. குழந்தைக்கு வந்து ரைட் மார்க் வந்து கொஞ்சம் வீக்கமா இருந்தது. சரிங்க. வீக்கமா இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே பண்ண ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோம். சரி, அங்க போனா குழந்தைக்கு கால்சியம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, எலும்பு இதுவாயிடும், அதான் எலும்புக்கு வீங்குவாங்க அங்க. கால்சியம் சத்து கம்மியா இருக்குன்றாங்க மேடம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், கால்சியம் சத்துனா சாப்பிடணும், பால் குடிக்கணுமா நான் ஏதுன்னு தெரிஞ்சு சொல்லுங்க மேடம். சரிம்மா, ஓகே. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து குழந்தை ஆக்டிவாக இருக்கா, விளையாடுறது எல்லாமே ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். யூரின் மோஷன் கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா
நமக்கு பேசிக்காக வந்து சுத்தமான பசும் பால், இப்போ வந்து பாக்கெட் பால் வர்றதுனால அது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. பசும் பால் தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் லிமிட்டேஷன், ஒரு நாளைக்கு 100 ml மேலே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக பால் எடுக்கும் பொழுது மோஷன் கற்ற பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். நிறைய குழந்தைகள் வந்து மோஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போகிறாங்க, சரியாக போகிறது இல்லை அப்படின்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக பால் எடுக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 100 ml பால் வந்து கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு அடுத்தபடியாக நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள் கொடுத்தாலே போதும். நிறைய பேர் வந்து இந்த டின்ல வரக்கூடிய அனைத்து ஹெல்த் ட்ரிங்க்ஸும் வந்து கொடுக்குறாங்க, அதை தவிர்த்துட்டு சத்து மாவு கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வந்து அவங்க வளர்ச்சி அடைவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து விளையாட விடணும் குழந்தைங்கள, குறிப்பாக வெயிலில் வந்து விளையாடுறது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி டெஃபிஷியன்சிக்கு முக்கிய காரணம் சூரியன் ஒளி ப்ராப்பராக, அதுவும் குறிப்பாக இளம் வெயில் வந்து தோள்களுக்கு வந்து படுறதில்லை. ஸோ அதனாலே நிறைய வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது இளம் வெயிலில் நிற்கும் பொழுது கண் பார்வை வந்து வளர்ச்சி அடையும், தோல் நோய்கள் வராமல் தடுக்கலாம், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ஸோ காலையிலையும் மாலையிலையும் குழந்தைங்களை வந்து விளையாட சொல்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலும் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள், நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதுதான் வந்து பேசிக்காக குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து உணவுகள் வந்து அப்படியே டம்ப் பண்ணாமல், ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்ல ஒபீஸாக, அதாவது நல்ல கொழு கொழுன்னு இருக்கணுன்றதுக்காக நிறைய வந்து உணவுகள் வந்து டம்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக அவங்களுக்கு விளையாட விட்டு சத்தான உணவுகள் கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி 100 ml மேலே பால் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதில் மோர் வந்து கொடுக்கலாம். ஸோ புளிக்காத மோர் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து சளியே பிடிக்காது. அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் எடுக்கும்போது கால்சியம் சத்து அதிகம், குறிப்பாக வந்து சிறுதானிய உணவுகளில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரை அரிசி, சாமை அரிசி, அதே மாதிரி சோளம், வேர்க்கடலை, இந்த மாதிரியான உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரண்டையில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு வந்து எலும்புகள் முறிவு ஏற்பட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா கால்சியம் மாத்திரைகள் எடுக்கிறத விட தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் வந்து பிரண்டை துவையல் மாதிரியோ இல்லை பிரண்டை பொடி மாதிரியோ ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அந்த போன் வந்து ஃபியூஸ் ஆகிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால் நம்ம பிரண்டை எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ பிரண்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க, கால்சியம் சத்து அதிகமாகும். அதே மாதிரி எதுக்காக வந்து வெயிலில் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா விட்டமின் டி சத்து நமக்கு தோள்களின் வழியாக அப்சார்ப்ஷன் ஆகி இந்த கால்சியம் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவுகள் கொடுத்தாலே போதுமானது. சத்து மாத்திரைகள் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான இயற்கையான கீரை காய்கறி பழங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே குழந்தைகள் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, 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 வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம், நாங்க பவானிபுரம் பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம், எனக்கு தாங்க கேக்குறேன். உங்க வயசுமா? வயசு 40ங்க. உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு வந்து மேடம் கிட்ட பேசலாங்களா? நிச்சயமா லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, நான் வந்து பவானியில இருந்து பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து இருதயத்துல வந்து அந்த ரத்த குழாய் போற இடத்துல சத வளர்ச்சியா இருக்குதுங்க. ஓகேம்மா. நடந்தா நெஞ்ச எரிச்சல் அதிகமா இருக்குதுங்க, நடக்கவே முடியல. கொஞ்ச தூரம் நடந்தா நெஞ்ச எரிச்சல் அதிகமா இருக்குங்க, உடனே மூச்சு வாங்குங்க. ஓகேம்மா. சோ ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொன்னாங்க, இருதய நிபுணர் பாத்தீங்களா, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க? அதுதாங்க மேம், அது டேப்லெட் எடுக்கணும், சதை வந்து ஒரு 30 inches வளர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சதை வந்து தடுச்ச மாதிரி ஆயிருக்குது, மொத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா. ரத்த குழாய் போற இடத்துல வந்து பேரு அதிகமாயிருச்சு நம்ம சதை, ரத்த குழாய் ரத்தம் போகுது இல்லைங்க மேடம். சரிம்மா. அதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் சொல்லிருக்காங்களா, என்ன பண்ணணும்னு சொன்னாங்களா? கொடுத்துருக்காங்க மேடம், டேப்லெட் ஆயுசுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தோம். சரிம்மா. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிற குறிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் ரிப்போர்ட்ஸ் ஒரு முறை நேரில் பார்க்கறது ரொம்ப அவசியம்.
இப்போ நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டாம், கண்டிப்பாக ரிப்போர்ட்டோட நீங்கள் வந்து நம்மளோட ஆஜய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஓரலான ஒரு விஷயத்தை விட நம்ம உங்களோட இசிஜி அண்ட் எக்கோ இதெல்லாம் எடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் என்ன மெடிசன்ஸ் சொல்லியிருக்காங்களோ, எப்போ கன்சல்டேஷன் சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அதை பிரகாரம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இப்போ நான் சொன்ன முறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள். மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 200 கிராம் வந்து மருதம்பட்டை எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து துளசி இலைகள். ஸோ துளசி இலை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து இந்த ரேஷியோ மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி 5 கிராம் காலையிலையும் நைட்டும் தேனில், சுத்தமான தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இருதயத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த துளசியோடு சேர்த்து மருதம்பட்டை தேன் கலந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், அந்த பிளட் சப்ளை இதெல்லாமே ரெகுலர் ஆகும். இப்போ இதோட சேர்த்து என்ன ப்ராப்ளம்ங்கிறத ரிப்போர்ட்ஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. இப்போ நான் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்க என் பேர் சுபைதா பானு. எங்க இருந்து கால் பண்ணீங்க? மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேன். ஊட்டி மேட்டுப்பாளையத்துல இருந்து. இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பேர்னு சொசரம் கேக்குறேங்க. அவங்க வயசுமா? அவங்க வயசு 1 வயசு 3 மாசம் ஆகுதுங்க. ஓகேமா, உங்களோட கேள்விய கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. பேரனுக்கு 1 வயசு 3 மாசம் ஆகுதுங்க. சரி. ஆனா அடிக்கடி அவனுக்கு சளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க. ஒரு 4 நாள் நல்லா இருந்தா அடுத்து 1 வாரம் 10 நாளைக்கு வந்து சளி அதிகமா இருந்துட்டு இருக்குதுங்க மேடம். எதுவுமே சாப்பிடுறது இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கான் பையன். நடந்தா கீழே விழுந்துறான். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா மருந்து சாப்பிட்டா ஒரு 2 நாள் நல்லா இருக்கா, 3வது நாள் இது மாதிரி ஆயிருது. ஓகே, தாய்ப்பால் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமாங்க, குடுத்துட்டு தான் இருக்குது. தாய்ப்பால் குடுத்துட்டாங்க. சோ அம்மாக்கு அடிக்கடி சளி பிடிக்குதா? அம்மாவுக்கு சளி இல்லாம பாத்துக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப தாய்ப்பால்ல வந்து இயற்கையான முறையில நமக்கு எப்பவுமே வந்து இந்த வேக்சின் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, சோ அதை விட ரொம்ப அதிகப்படியான ஒரு அருமருந்து, ஒரு அமுதத்திற்கு ஒப்பான ஒரு மருந்து வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். சோ அப்ப அதை கொடுக்கக்கூடிய தாய்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். குறிப்பாக இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வந்து சளி பிடிக்கிறது காமனான விஷயங்கள் தான். அதை தாண்டி சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கும் சளி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் சிரப் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கியூர் கிடைக்காது. ஸோ தாய்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து தாய்க்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எடுக்கிறத விட நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட் வந்து கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சளி பிரச்சனைகள் முழுமையாக குணமாகிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு எளிமையான முறைகள் வந்து இஞ்சி கஷாயம். ஸோ இதுக்கு ஒப்பான ஈக்குவலான மருந்துகள் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய கிருமிகள் வந்து இது எளிமையாக வந்து வெளியேற்றும். ஸோ எலி ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இஞ்சியை வந்து ஒரு துண்டை எடுத்துக்கலாம். தோல் நல்லா சீவிட்டு 1-2 தட்டிக்கணும். மிளகு வந்து கரெக்டாக 10 மிளகு எடுத்து அதுவும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து ஓமம். ஸோ இது மூணும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு டிகாஷன் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அதில் 1 ஸ்பூன் தேனும் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை இது ஆட் பண்ணி டெய்லி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த ஓமம் வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். இந்த மிளகும் இஞ்சியும் உடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நோய்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 1 நாள் கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து எடுக்கும் பொழுது, இப்போ நான் சொன்ன கஷாயம் வந்து தொடர்ந்து 15 நாள் எடுத்தாங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் முழுமையாக குணப்பெறும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போ அந்த இருக்கிற சளிகள் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஆடாதோட இலை கஷாயம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நொச்சி கஷாயம், அப்படியும் இல்லைன்னா துளசி கஷாயம். குறிப்பாக வந்து கருந்துளசி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா சாறு எடுத்து கரெக்டாக 1 பாலாடை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி, இல்லை தாய்ப்பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பாலாடை 1 சங்கு அளவு மட்டும் நீங்கள் கொடுங்க.
ஸோ இது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வாந்தியாகவும் வரலாம், இல்லை மோஷன் வழியாகவும் வெளியேறலாம். ஸோ இந்த முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல கியூர் கிடைக்கும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது, டைரெக்டாகவும் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் தனசிங். எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? வேலூர்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம், அவங்க வயசு? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்து அதை கண்டுபிடிச்சு இது பண்ணோம். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு வந்துருக்கிறோம். வெயிட் ஏறினாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா வெயிட்டே ஏற மாட்டாங்க. உள்நாக்கு வளர்ச்சி வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த ஆமாங்க மேடம், எதுவுமே இல்ல, வெறும் ஓல்ஸ் மட்டும் தான் இருக்கு. வாய் திறந்தா ஓல்ஸ் மட்டும் இருக்கு, சுண்டர் உள்ள போக முடியல அந்த ஓல்ஸ்ல. ஆனா எது சாப்பிட்டாலும் ரிட்டர்ன் அப்படி முக்காலேயே வந்துருக்கு, மூச்சு விட சொல்ல திரும்ப வந்துருது. சரி, ஓகே. இப்போ வெயிட் எவ்வளவு இருக்காங்க சார்? முன்னாடி 4 கிலோ இருந்தான், இப்போ வெறும் 4 கிலோ இருக்கான். குறைஞ்சிருந்தா போன வருஷம் அதிகமாக மாட்டேன். சரி சார், ஓகே. ஆஸ்பத்திரி வீட்டு போறோம், சென்னையில அந்த பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கூட்டிட்டு போவோம். ஆபரேஷன் அங்கே தான் சொன்னாங்க, அங்க கூட்டிட்டு போறோம். அங்க போனா சொல்றாங்க வெயிட் திரும்ப ஆனதுக்கு அப்புறம் இட்டுவாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து எதுவும் மாத்திரை மருந்து திருப்பி கொடுக்குறாங்க, வாங்கி போட்டு வந்தா கூட எதுவும் வெயிட் ஏற மாட்டலாம், திரும்ப அது உண்மைக்காலே வந்துருது. ஏதாவது எது கொடுத்தா கொஞ்சம் வெயிட் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? பால் கொடுக்குறோம், அப்புறம் இந்த பருப்பு கஞ்சி, கஞ்சி, கேரட் கஞ்சி, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டாலும் ரிட்டர்ன் வந்துருது, ஒரு சில நேரங்கள்லாம் வர மாட்டுது, அந்த மாதிரி தான் மேடம் கூடுவோம். சரி, ஓகே. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப எளிமையா செரிமானம் ஆகிற மாதிரியான உணவுகள் கொடுக்கணும். இப்போ காய்கறி கொடுத்தா கூட நல்லா மசிச்சு நல்லா ஃபைனாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு ஊட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிட்டா, இப்போ ஒரு இப்போ நார்மலாக அவங்க அவங்களோட வாய் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதில் கால் பங்கு மட்டும்தான் உணவை கொடுக்கணும். நிறைய டம்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். பொறை ஏறாத மாதிரி, ஏன்னா ஆஸ்பிரேட் ஆயிடுச்சு, அதாவது பொறை ஏறிச்சு அப்படின்னா நிறைய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறது ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பசு நெய் வந்து கொடுக்கலாம். ஸோ பசு நெய் கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்ல வெயிட் ஏறும். அதே மாதிரி நிறைய ஜூஸ் வந்து கொடுங்க. இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா சுடுதண்ணியில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்க ஆரம்பிங்க. சத்து மாவு கஞ்சி, ஸோ அதாவது இயற்கையான முறையில் வெயிட் ஏறணும்னா இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் நிறைய, எல்லா வகையான காய்கறிகளும் நல்லா வேக வச்சுட்டு அதோட சூப் மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த காய்கறி கூட நல்லா ஃபைனாக நீங்கள் மசிச்சுட்டு, மத்தில் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊட்டலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை தவிர்த்து ஒரு 5 முறையாக நீங்கள் வந்து ஊட்ட ஆரம்பிக்கணும். இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 11 மணிக்கு கொடுக்கணும் மதிய உணவு. அதே மாதிரி ஈவினிங் ஒரு முறை உணவு கொடுக்கணும். ஸோ 5 முறை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. குறிப்பாக வந்து சுண்டல் வகைகள், எல்லா வகையான சுண்டல் வகைகள் குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் பொழுது வெயிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த சுண்டலை கூட நல்லா மசிச்சுட்டு தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக பசு நெய் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் டெய்லி கூட கொடுத்துக்கிட்டே வரலாம். ஒரு ஒரு முறையும் அந்த பசு நெய்யை வந்து உருக்கி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இது ரொம்ப கவனம் தேவை. ஸோ இந்த முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியம். பேசிக்காக சளி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சளி இருக்கிற வரைக்கும் என்ன வகையான உணவுகள் கொடுத்தால் கூட வெயிட்டே ஏறாது. ஸோ சளி பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கும் நீங்கள் அழைச்சிட்டு வரலாம், கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும், வெயிட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கு பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன், முத்துலட்சுமி. ஓகே முத்துலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாமா. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, நீர் கட்டி இருந்துச்சுன்னு. அதுல இருந்து இடுப்பு வலி, மூட்டு, ஒரு கால் மூட்டு வீங்கிக்கிட்டு வலிக்குதுமா. வெறுக்கிற நேரம் இருந்துச்சு, அதுக்கு 5 மாசமா ஆயுர்வேத மருந்துல சாப்பிட்டேன். அது வலியே கேட்க மாட்டேங்குது, அப்படியே கால்கையெல்லாம் குடையுது, இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது, ஒரு மூட்டு வீங்கிக்கிட்டு அது ரொம்ப வலிக்குது. அந்த நரம்பு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சூட்டி இருக்கு, அது அப்படியேதான் இருக்கு. 5 மாசமா மருந்து சாப்பிட்டேன், தைலம் எல்லாம் கொடுத்தாங்க தடவுனேன், அது ஒண்ணும் சேர்க்கலாமா. 64 கிலோ இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் குறையணும். நான் என்ன உணவுமா சாப்பிடணும், எனக்கு என்னமா செய்யணும்? சரிம்மா, ஓகே. இப்போ பொதுவாகவே கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா கால்சியம் சத்துக்கள் மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனால எலும்புகளில் நமக்கு ஒரு வித வலிகள் ஏற்படுறது இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். அதனால தான் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்கிற நின்றுட்ட உடனே நமக்கு அந்த மூட்டுகளில் வலிகள் ஏற்படும், தேய்மானம் வர ஆரம்பிக்கும். இப்போ கர்ப்பப்பை எடுத்ததுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கடுத்து வெரிகோஸ் வெயின் உங்களோட வலிகளை வந்து அதிகப்படுத்துது. இப்போ அந்த வெரிகோஸ் வெயினுக்கு நீங்கள் என்ன வகையான மருந்துகள் எடுத்தாலும் அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற அந்த பச்சை நிற நரம்புகள் வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். அது மாறவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஏற்படக்கூடிய அந்த பச்சை நிறம் வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து உங்களோட வெயிட் குறையணும் அப்படின்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கர்ப்பப்பை இல்லாததுனால நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறதோட நமக்கு சரியா செரிமான பிரச்சனைகளும் இருக்காது. சரி, ஹார்மோன் குறைபாடு ஒரு முறை ஏற்பட்டாலே நமக்கு எல்லா விதமான மெட்டபாலிசம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், நீங்கள் சாப்பிட்ற உணவுனால வெயிட் அதிகமாகக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக கொழுப்புகள், நம்ம ஜென்ரலாகவே ஒரு 2 தேக்கரண்டி நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 4 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் போனால் தான் அந்த கொழுப்புகள் வந்து ப்ராப்பராக செரிமானமாகி நமக்கு கலோரிஸாக உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டு ஜென்ரலாக அன்றாடம் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன், நான் கரெக்டாக தான் உடல் உழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வேலை திறன்கள் விட நமக்கு வேர்வை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம செய்கிற வேலைகள்னால வேர்வை அதிகமாகணும், உடலோட சூடு வந்து அதிகமாகணும். உடலில் நம்ம வேலை செய்யும் பொழுது உடல் உஷ்ணமாச்சு, சூடு அதிகமாச்சு அப்படின்னா தான் நம்ம இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேர்வைகள் மூலயமா அந்த கழிவுகளும் வெளியேறும், வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வேர்க்கிற மாதிரியான வேலைகள் செய்வது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கொழுப்பு சத்துள்ள உணவுப்பொருட்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணினா நிறைய பேர் காய்ச்சி ஆறுன தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அது சுடு தண்ணி தான் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, வெயிட் குறையணும் அப்படின்னா எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பாக சூடு தன்மை இருக்கிற மாதிரியான சுடு தண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ குடிக்கும் போது வெயிட் வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பூண்டு, உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் குறிப்பாக வந்து கொழுப்புகள் கரையிறதுக்கு இது அருமையான ஒரு மருந்து. தொடர்ந்து ஒரு 8 மாதம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, நாட்டு பூண்டாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ எல்லா வகையிலும் ஹைப்ரிட் வந்துருச்சு, பூண்டிலும் ஹைப்ரிட் பூண்டு வந்துருச்சு. ஸோ நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க, ஒரு 20 பல் பூண்டு 1-2 தட்டி தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த கொழுப்புகள் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும், வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம், ஸோ தொடர்ந்து வந்து கருஞ்சீரகம் எடுத்தால் கூட வெயிட் வந்து நல்லா டெஃபினட்டாக குறையும். ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ வெரிகோஸ் வெயினோட உங்களுக்கு இந்த மூட்டு வலிகளும் இருக்கிறதுனால நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ 4 தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது கூட சேர்ந்து இந்த வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது நிரந்தர தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது கூட உணவு பழக்க கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். வாதம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது மூட்டுகளில் வலிகள் அதிகமாகும். ஸோ கிழங்கு வகைகளும் புளிப்பு சுவை இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருட்கள் குறிப்பாக வந்து எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து வந்து நீங்கள் களி மாதிரியோ இல்லை பவுடர் ஃபார்ம்லேயோ எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணெய் நம்ம ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை சைனோவில் ஃப்ளூயிட் உங்களுக்கு குறையறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. உள்ளுக்கு வந்து நீங்கள் கடுகு எண்ணெய் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ உணவு கட்டுப்பாடை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். பொதுவாக ரூமட்டாய்டு அப்படி இருக்கும்போது வந்துட்டு வாதம் அதிகமாக சேராத உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு கீரை வந்து முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கு வாதத்தை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை வந்து முடக்கற்றான் கீரை. ஸோ இந்த முடக்கத்தை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த வாதம், நம்ம முடக்கி போடுற அந்த நோய்களை வந்து அற்றக்கூடியது. அதனால தான் முடக்கு அற்றான், உடலில் ஏற்படக்கூடிய அந்த முடக்கு வாதத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ முடக்கற்றான் கீரை வந்து தொடர்ந்து டெய்லி அந்த வாதம் வந்து நமக்கு ஆரிய ஃபேக்டர் நெகட்டிவ்னு வர வரைக்கும் நம்ம டெய்லி எடுத்துக்கும் பொழுது இந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷம் இளம் வெயிலில் உட்காரும் பொழுது இந்த வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் டி அப்சார்ப்ஷன் கிடைக்கும் போது கால்சியம் மெட்டபாலிசம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். கிழங்கு வகைகளில் கருணை கிழங்கு தவிர மற்ற உணவுகள், மற்ற கிழங்கு வகைகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கருணை கிழங்குனால நமக்கு உடலுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான், அதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. கருணை கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற கிழங்கு வகைகள், குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் அனைத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாதம் சம்மந்தப்பட்டதில் நமக்கு கிழங்கு வகைகள் மட்டும் கிடையாது, பருப்பு வகைகள், நம்ம எல்லா வகையான பருப்பு வகைகளும் மீடியமாக ஒரு லிமிட்டேஷன் தாண்டி போகாமல் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வாதம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிடக்கூடிய நேரம், குறிப்பாக நேரம் தாழ்த்தி தாழ்த்தி சாப்பிடும் பொழுது, இப்போ 8 மணிக்கு பசிக்குதுன்னா நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா வாதம் உடலில் வந்து அதிகமாகும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிறு வந்து உப்புசம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை நம்மளே ஃபீல் பண்ணலாம், அப்போ வாதம் வந்து மேலோங்கும். ஸோ நம்மளோட வாழ்வியல் மாற்றம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த முடக்கற்றான் வந்து மூலிகை மருந்துகளோட வாழ்வியல் மாற்றம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறையிறதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா குறையும், இயல்பாக மடக்கி நீட்டக்கூடிய தன்மையும் திரும்பவும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஒரு சில நோய்களுக்கு மருந்துகளோடு சேர்ந்து வாழ்வியல் மாற்றம் முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த முடக்குவாதம்க்கு உணவியல் பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே மேம், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாக பதில் அளிச்சிங்க மேம், நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அட்ரஸும் கிட்டத்தட்ட நீங்கள் பேக் மீ ஓன்.